நம் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய அவலமாக இருந்தது அப்படிங்கிறது உணவு போங்கிறது, உணவு இல்லாமல் இருந்தது, சாப்பாடு இல்லாமல் இருந்தது. சாப்பாடு இல்லாமல் இருந்ததுங்கிறது பெரிய அவலம் மட்டுமல்ல, அப்பொழுது அது வந்து இன்னும் ரொம்ப அதிக ரொம்ப இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்போது இருந்த அதிகார கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த அதிகார கட்டமைப்பின் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணது அந்த சாப்பாடு. யார் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணாங்களோ அவங்க சொல்கிறத எல்லாரும் கேட்டுதாங்க. இப்போ அண்ணா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் என்னென்ட்டு, நம்ம மூணு படி அரிசி போடுவோம் ரூபாய்க்கு சொல்லி, ஆனால் செயல்படியும் கொடுக்க முடியாத ஒரு சூழல் வருது. அப்போ கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கு மட்டும் நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கும் வழி இல்லை அப்படின்ட்டு. அப்பொழுது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் முதல்ல செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் முதல்ல சென்னை. அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, 1973 தான் கலைஞர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க அந்த திட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னோம்னால் நம்ம அதற்கு வேறு வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, அது ஃபுல் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம்ல, எண்ட் டு எண்டு, ஒரு முனையிலேருந்து அதாவது கொள்முதல் செய்கிறதுலேருந்து விநியோகம் பண்ணுறது வரைக்கும் உண்டான முழு திட்டத்தையும் அவர் தான் வடிக்கிறார். அவர் துவங்கியது தான் என்னென்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் ஒன்று. அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன செஞ்சார் அப்படின்னு தமிழ்நாட்டில் அது வரைக்கும் எந்த குடும்பத்துக்கும் குடும்ப அட்டைன்னு ஒன்று கொடுக்கப்படவே இல்லை. 1973 தான் முதல்ல என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா குடும்பங்களையும் கண்டறிந்து எல்லா குடும்பங்களுக்கும் குடும்ப அட்டைன்னு ஒன்று வழங்கப்படுகிறது. குடும்ப அட்டை கொடுத்ததுக்கப்புறம் என்ன, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ப்ரொக்யூர் பண்ணணும். ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, தமிழ்நாடு வாணிப கழகம், நுகர்பொருள் வாணிப கழகம்னு ஒரு வாணிப கழகத்தை ஆரம்பிக்கிறார். அது ஆரம்பித்ததுக்கு ஒரு அரசியல் இருக்கு. என்ன அரசியல் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அதற்கு முன் 1964-65 இந்திய உணவுக் கழகம், நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அது வந்து பசுமை புரட்சியினுடைய ஒரு பகுதியாக துவக்கப்பட்டு விட்டது. பசுமை புரட்சியினுடைய பகுதியாக துவக்கப்பட்டு அவர்கள் வந்து தீவிர சாகுபடி திட்டம்னு சொல்லி தஞ்சை மாவட்டத்துலேயும், இங்கே நம்பூரில் வந்து தஞ்சை மாவட்டம், அந்த மாதிரி இந்தியாவில் வந்து பல ஒரு 60 மாவட்டங்களில் வந்து அந்த தீவிர சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய நெல்லெல்லாம் கொள்முதல் செய்யறதுக்கு தான் வந்து இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்படுகிறது. இந்திய உணவுக் கழகம் உருவாக்கி வைத்துக்கொண்டு அவங்க என்னென்ன நெல்லெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்காங்க, கோதுமையெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்குவாங்க. நமக்கு டெல்லிக்கு என்ன உறவு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் என்ன கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அலோகேஷன் கொடுப்பான், அப்படி கொடுக்க மாட்டான். ஒவ்வொருத்தரையும் காவடி எடுக்கணும். கலைஞர் முதன் முதலமாக பொறுப்பேற்று கொண்டு டெல்லிக்கு போகும்போது அவர் 2 கோரிக்கை தான், ஒரு கோரிக்கை முராஜி தேசாயை போய் பார்த்து ஏதோ ஒன்று கேட்கணும், இன்னொன்று உணவு அமைச்சராக இருந்த ஜெகஜீவன் ராம போய் பார்த்து எங்களுக்கு அரிசி கொடுன்னு கேட்கணும். சாயந்தரம் போனோன்னே கேட்குறாரு, ஒரு 20 டன்னா 25 டன்னா கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் அவன் சரின்னு அதை வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் முராஜி தேசாயோட போய் பார்த்துட்டு அவரோட ஏதோ சண்டை போட்டு திருப்பி வந்து மறுபடியும் ஜெகஜீவன் ராம வர்றாரு, என்ன என் நேரத்தை பார்த்து போனேன், எதுக்கு திருப்பி வந்திருக்கேன், என்னென்ன இல்லை, இன்னும் ஒரு 20 டன் வேணும். சரி, இது வந்து தொடர் வாடிக்கை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் போய் ஒவ்வொருத்தரையும் அவங்க தான் எனக்கு நெல் அரிசி கொடு, நெல் கூட அரிசி கொடுன்னு கேட்குறது. நம்ம இங்கே மக்கள் தான் பிச்சை எடுக்கிறது இல்லை, மாநில அரசே போய் பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. எம்ஜிஆர் இருக்கும்போது கூட ஒரு தடவை எம்ஜிஆர் போய் உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு திட்டத்துக்கு வந்து மதிய உணவு திட்டத்துக்கு அரிசி கொடுனா கொடுக்க மாட்டேங்கிறான் யூனியன் கவர்மெண்ட்லன்னு சொல்லிட்டு அவர் கடற்கரையில் போய் உண்ணாவிரதம் இருந்து அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்து மீடியேட் பண்ணி ஏதோ ஒன்றே ஒரு பஞ்சாயத்து பண்ணி அதை பண்ணி கொடுத்தாங்க. இந்த அவலம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் என்ன செஞ்சார்னா கலைஞர், அங்கே ஃபுட் கார்பரேஷன் ஒன்று இருக்குன்னா நம்ம ஒன்று அச்சுக்குவோம் பேரலாக, நம்ம தவணை தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒன்று துவைக்கப்பட்டு அதுதான் வந்து என்ன செய்யறதுன்னா, அவங்களும் பேரலாக ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ரொக்யூர் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னாக்கா, அவங்களும் குடோன் கட்டுறாங்க, அவங்களும் மாடர்ன் ரைஸ் மில் வைக்கிறாங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. வச்சதுக்கு பிறகு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இடம் வேணும். இப்போ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் நம்ம மாடலுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, ஃபுட் கார்பரேஷன் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்கோம், ஆனால் அவங்கள்ட்ட என்ன கிடையாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற நெட்வொர்க்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. ஆனால் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ப்ரொக்யூர்மெண்ட்டும் பண்ணும், டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணும். அப்போ எல்லாத்தையும் அவங்களால பண்ண முடியாதுங்கும்போது கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை அவங்களோட சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவர் அந்த அட்டைகளை வழங்கிவிட்டு கடைகளை திறக்க ஆரம்பிக்கும் போது 500 கடைகள் சென்னை நகரத்துலையும் கோவை நகரத்துலையும் மட்டும்தான் கடைகள் இருக்கின்றன. அதுக்கு பிறகு அது வந்து அவர் போகும்போது 500 கடைகளாக இருக்கிறது. படிப்படியாக அவர் வெவ்வேறு அதை வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, அது வந்து இவர்கள் துவக்கி வைத்தாலும் ப்ளூ பிரிண்ட் அவர்கள் போட்டிருந்தாலும் கூட, அதுக்கு பிறகு வந்த எம்ஜிஆராக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த ஜெயலலிதாவாக இருக்கட்டும், யாரும் வந்து என்ன செய்யலன்னு கேட்டிங்கன்னா, இதை நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து அதை என்ன பண்ணாங்கன்னாக்கா, அதை இன்னும் எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி வைத்துட்டே போனாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு 33,000 கடைகள் தமிழ்நாடு முழுக்க 34,000 கடைகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, 2,20,00,000 பேருக்கு அந்த கார்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, வருஷத்துக்கு 15,000-17,000 கோடி எதுக்கு செலவு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த உணவுப் பொருள் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு சென்றடைவது அப்படிங்கிறது, அதுவும் இலவசமாக. அந்த மாதிரி போகும்பொழுது இந்த நாவல்களை நீங்கள் படிக்கிறீங்கள, இப்போ யார் இப்போ பவா செலத்துறையோ அல்லது அவங்களோ என்ன செய்ய முடியாதுன்னா, அந்த மாதிரி ஒரு கதை எழுத முடியாது. இந்த மாதிரி கதைகள் இப்போ நான் சொன்னேன், 5 கதைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி கதை எழுதுறது இவங்களால் போய் பார்க்கவும் முடியாது. வேறு நிறைய அவலங்கள்லாம் இருக்குது. அவலங்கள்லாம் இல்லாமல் அவர்கள் கதை எழுதுவதுக்கு அவர்கள் பொருள் இல்லாமல் பஞ்சத்துலலாம் ஒன்றும் போயிடலாம். அவர்கள் நிறைய கதைகள் அவங்க எழுதலாம், ஆனால் இதை பற்றி எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இந்த மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பசிப்பிணி அறுத்தல் அப்படிங்கிறது வந்து எல்லாம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு உண்டானதில்லை.
எப்போ வந்து அவன் வந்து யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் உணவு அவனுக்கு தங்குதடை என்று கிடைக்கிறதோ அவன் என்ன செய்யலாம், அவள் என்ன செய்யலாம், அந்த குடும்பம் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறார்களோ அதை செய்யலாம். இந்த பயணங்கள் மேற்கொள்ளும் போது எப்பயுமே என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா கையில் வந்து ஒரு புத்தகங்கள் எடுத்துகிட்டு வர்றது ஒரு வழக்கம். அப்போ வந்து இன்றைக்கி வந்து இந்த விமான பயணத்தில் வரும்பொழுது என்ன புத்தகத்தை எடுக்கலாம்னு நேரம் ஆயிடுச்சு. நான் வாக் போயிட்டு வந்து ஏர்போர்ட்டுக்கு வரதுக்குள்ளே நம்ம ஒரு புத்தகத்தை எடுக்கணும். நான் புக் ஷெல்ஃப் போய் இப்படி டக்குன்னு ஒரு புக் எடுத்தேன். அது வந்து பாவச்சந்திரன் எழுதுனா ஒரு திரட்டு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அப்போ வந்தது. அதில் வந்து எல்லாம் இருக்குது, கவிதை இருக்குது, கட்டுரைகள் இருக்குது, பேச்சுகள் இருக்குது, கவிதை எல்லாம் இருக்குது. அது வந்து ஒரு எதெல்லாம் சிறந்ததுன்னு அவர் நினைத்தாரோ அதெல்லாம் தொகுத்தவர் வந்து ஒரு புத்தகமாக போட்டிருக்கோம். அதை நான் எப்போயோ வாங்கி வச்சுருக்கேன், எப்போயோ படிச்சிருக்கேன், மறந்து போச்சு. இப்போ கிட்டத்தட்ட அந்த புத்தகம் இப்படி பிரித்தோம்னா ஒடிகிற லெவலில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதை வந்து விமானத்தில் வரும்போது படிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணேன், கதைகளை மட்டும் எடுத்து படிப்போம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதைகளை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது அதில் அண்ணா எழுதின எழுதுனது இருக்குது, கலைஞர் எழுதின கதைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் அப்படியே வரிசையாக எல்லாத்தையும் படிச்சுட்டே வந்தேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே அறையில் இருக்கும்பொழுது மீதி இருக்கிறத படித்தேன். படிக்கும்பொழுது தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி பேச வேண்டிய தலைப்பு வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள சமூக மாற்றங்கள் அப்படின்ட்டு. அந்த சமூக மாற்றம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் நான் எப்பயுமே நான் சொல்லுவேன், நம்ம வந்து எவ்வளோ பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கியிருக்கோம், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு மிக அடித்தளமாக இருப்பது அப்படிங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நாம் கடந்த 60-70 ஆண்டுகளில் ஏற்படுத்திய சமுதாய மாற்றம் அப்படிங்கிறது. அந்த சமுதாய மாற்றம் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையாக நான் நினைப்பது, ஆரம்பத்திலிருந்து நான் அதை தான் வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் சமூகத்தை வறுமையிலிருந்து ஒழிக்கிறதுங்கிறது ரெண்டாவது நடந்தது. முதல்ல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசிப்பிணி அகற்றுதல் அப்படிங்கிறது இருக்குல்ல, 2000 கனவு அது நமக்கு. நம்ம தமிழ் இலக்கியத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தொடர்ந்து அறம்னு சொல்லக்கூடிய விஷயம்னு சொல்லும்போது தலையாயதாக அவர்கள் சொல்லிக்கொண்டே வருவது என்னன்னு கேட்டிங்கன்னா பசி இல்லாமல் ஆக்குவது அப்படிங்கிறதுக்கு தான். அதுக்காக தான் வந்து எத்தனையோ அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கணும்னா கற்பனை பாத்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கணும்னா. கலைஞர் ஒரு முறை கேட்கும்போது உங்களுக்கு நம்ம தமிழ் இலக்கியத்திலேயே மிகவும் பிடித்த கதாபாத்திரம் எதுன்னு அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், இது மாதிரி மணிமேகலையிட்ட வந்து இருந்ததாக சொல்லப்படுகிற, அதுவும் எவ்வளோ கிளவராக பதில் சொல்கிறார் பாருங்க, மணிமேகலின் கையில் இருந்ததாக சொல்லப்படுகிற என்ன அது அச்சய பாத்திரம் தான் எனக்கு ரொம்ப மிக பிடித்தது. ஏன்னா அவரெல்லாம் எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அந்த ராமர் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா பெட்ரோல், அவர் வந்து கோட்டையில் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோன்னா தலைவர் தான் அப்போ சிஎம், அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வராரு, பார்க்குறாரு. பார்த்துட்டு காரில் ஏற போகும்போது அவர் காரில் கதை தோணுன்னு ஏறி காரை ஒரு காலை உள்ள வச்சு நிருபரெல்லாம் போய் கேட்பாங்க, ஐயா என்ன சொல்கிறீங்க அதை பற்றின்ட்டு. ரெண்டு வார்த்தை சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா, புரட்சியாகவும் இருக்கிறது மிரட்சியாகவும் இருக்கிறது. ஏன்னா அது செஞ்சது நிஜமாக இருந்துன்னு வச்சுங்க அது புரட்சி, அந்த டுபா குறை இருந்ததுனாக்கா அது மிரட்சி. அதனால் ரெண்டே வார்த்தை தான் சொன்னார், புரட்சியாகவும் இருக்கிறது மிரட்சியாகவும் இருக்கிறது. அந்த மாதிரி பேசக்கூடியவர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாற்றத்துக்கு வந்து அவர் செய்த மிகப்பெரிய தொண்டு அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவர் இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து பசியை வந்து போக்குவது அப்படின்ட்டு. அந்த அச்சய பாத்திரம்ங்கிறத வந்து அவர் கண்ட கற்பனை பாத்திரம் அப்படிங்கிறத மாற்றி அரசினுடைய அதிகாரம் நம் கையில் இருந்தால், அதே சமயத்தில் மக்களுக்கு வந்து எது வேணும் அப்படிங்கிறது தீர்மானமாக நமக்கு தெரிந்தால் அதை என்ன செய்ய முடியும் என்று சாதித்து காட்டிய வந்து நம்மளுடைய சமூக மாற்றத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ வந்து பவா பேசும்போது இது நம்ம மலர்வீத் பேசும்போது என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, இப்போ நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன், அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் அனுபவங்களை தான் வந்து நம்ம வந்து செம்மையாக கூர்ந்து கவனித்து அதை பதிவு செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்பொழுது பவா சொன்னார், வந்து இந்த மாதிரி பொன்னகரம்னு ஒரு கதை இருக்குது புதுமைப்பித்தன் அப்படின்ட்டு. இந்த புதுமைப்பித்தன் சொன்னக்கூடிய அந்த பொன்னகரம் வந்து அந்த இவர் எழுதியிருக்க பவாச்சந்திரனுடைய திரட்டில் இருக்குது. இப்போ அதில் நான் நாலஞ்சு கதைகள் படிச்சுட்டு வரும்போது அதில் ஒரு கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் சொன்ன மாதிரி பாபா சொன்ன மாதிரி அந்த பொன்னகரம் அப்படிங்கிற ஒரு கதை புதுமைப்பித்தன ஒரு கதை, ரொம்ப சின்ன சிறு கதை. அது அதில் வந்து என்ன அப்படின்னு அந்த அம்மாள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவன் வீட்டுக்காரனாக உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைங்கும்போது மருந்து வாங்குறது இல்லை, கஞ்சி வைக்கணும் அவன் என்ன கேட்குறான்னாக்கா, எனக்கு ஏதோ பால் கஞ்சி வேணும் எனக்கு வச்சு தெரியா அப்படின்னு கேட்குறான். வீட்டில் பார்த்தா பாலும் இல்லை அரிசியும் இல்லை. அப்போ அந்த பெண் வந்து இந்த எப்படி ஒரு ஓரமாக அப்படி எங்கேயோ கடைக்கு போகிறதுக்கு போகிறா, போகும்போது அங்கே வந்து சந்திரன் யாரோ ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்ப நாளாக அந்த அம்மா மேலே ஒரு கண் வச்சுருக்கான். அப்போ கேட்குறான் வந்து, நான் வந்து 3/4 கொடுக்குறேன் நீ வரியான்னு, சரி கூட என்ன இப்போ கொடுங்க கூடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது திரும்பி போயிடுறான். அப்போது அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, உடம்பு சரியில்லாத வந்து கொடுக்கறதுக்கு கஞ்சி கூட இல்லாத ஒரு சூழ்நிலை, அது ஒரு கதை. இன்னொரு கதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விந்தன் ஒருத்தர் ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அது வந்து என்ன எதை பற்றி கேட்டிங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் அவர் வந்து அறுவடை நடக்க போதுன்னு ஊர்லேருந்து லெட்டர் போடுறாங்க, அதுக்காக ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தாக்க அவர் நண்பன் வீட்டில் போய் அவர் தங்குறாரு. மதியானத்தில் வந்து நண்பனுடைய மனைவி என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, இவர் எவ்வளோ சாப்பிடுவார்னு தெரியாது, கூச்சை போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கோச்சப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இலையை போட்டு இலையில் நிறைய சாப்பாடு போட்டுறாங்க. இவரால் சாப்பிட முடியல, முடிந்த அளவுக்கு சாப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த இலையை கொண்டு போய் எடுத்து வெளியில் கொண்டு போய் போடுறதுக்கு போகிறாரு. போகும்போது அங்கே இருக்கிற ஒரு ஆள் நின்றுட்டு, சாமி இலையை கீழே போட்டுறாதீங்க என் கையில் கொடுங்க அப்படின்னு.
ஏன்டா நீ இலைய என் கையிலேருந்து கேட்குற, இல்லை கீழே போட்டிங்கன்னா நாய் ஒன்று நிற்கிது பாருங்க, நான் அதோட போய் சண்டை போடணும், என் கையில் கொடுத்துருங்க, நான் அதில் நான் சாப்பிட்டுக்கிறேன். இவருக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்டா நீங்கள் வந்து ஏன் இப்படி இது பண்ணுறீங்க, அறுப்பெடுக்க வேலைக்கெல்லாம் போகக்கூடாதான்ட்டு. அதுக்கு அவன் சொல்லுவான், அறுப்பு எல்லா நாளும் இருக்க முடியுங்களா, வருஷத்தில் வந்து 10 நாளைக்கு அறுப்பு இருக்கலாம், மீதி நாளாக என்னங்க பண்ணுறது, மீதி நாள் மீதி வேலைக்கு போ அப்படின்னு அவன் சொல்லுவான். மீதி நாள் என்னங்க வேலை இருக்குது, நடவு நடும்போது நடவு நடக்கலாம், அப்புறம் அறுப்பு இருக்கும்போது இருக்கலாம், மீதி நாளில் என்ன வேலை இருக்குது எங்களுக்கு, இங்கே வேறு ஒன்றும் ஒரு வேலையும் இல்லை. அப்போ நாங்கள் இப்படி தான் தெரிய வேண்டியதான், உங்கள்ட்ட வரவங்கள்ட்ட போகிறவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு அப்படின்ட்டு. அதில் ஒரு பகுதியை தான் அவர் சொல்கிறார், இன்னும் பல பகுதிகள் இருக்குது அதில். இப்படி அது விந்தன் வந்து அது சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, தீ ஜானகிரமனோட ஒரு சிறுகதை இருக்குது அதே தொகுப்பில். ஒருத்தர் வந்து ட்ரெயின் ஏறுறாரு திருச்சியில், திருச்சியில் ஏறி அந்த ட்ரெயின் வந்து அவர் வந்து மாயவரத்தில் வந்து இறங்கணும், அவர் கூட ஒரு பையன் அழைச்சிட்டு வராரு, கூட வந்து ஒரு அம்மா ஏறுது ஜங்ஷனில், அது கூட ஒரு பொண்ணு வருது, சின்ன பொண்ணு ஒரு 8 வயசு இருக்கும். அப்போ ட்ரெயினில் போகும்போது இப்போ மாதிரி எல்லோரும் மொபைல் வச்சுட்டு ஒருத்தன ஒருத்தன் பேசாமல் வெறும் மொபைலை மட்டும் பார்த்துட்டு போகிற காலம் இல்லாமல், அப்படிதான் என்ன கேட்டிங்கன்னா, ஊர் வரலாறுல பேசி முடிச்சுருவாங்க, ட்ரெயின் ஜர்னி பஸ் ஜர்னி எல்லாம் நீ யாரும் உங்கள் அப்பா யாரும் உங்கள் சம்மந்தம் பேசுகிற அளவுக்கு வந்துடுற எல்லாத்தையும் கேட்டுருவானுங்க. ஃபஸ்ட்டு முக்கியமாக ஜாதியை கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, அது இந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த கதையை எப்படி கேட்டே போகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா, இந்த பொண்ணை பற்றி இவங்க விசாரிக்கிறாங்க, இவர் இப்போ கேட்குறாரு, சாப்பிட்டியாம்மா என்னம்மா எங்கம்மா போகிறேன் என்னம்மா போகிறேன்ட்டு. அது கூட வந்த பெரியம்மா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து இங்கே ராமநாத ஐயர்னு ஒரு ஜட்ஜ் இருக்கார், அவர் வீட்டில் தான் அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தது, இப்போ அவருடைய சகலை வந்து கல்கத்தாவில் வந்து ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருக்கார், அவர் வீட்டுக்கு இப்போ வேலைக்கு போக போகுது அப்படின்னு. வயசு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ 8 வயசு 9 வயசு. அப்போது இந்த ஆள் இவர்கிட்ட கேட்குறாரு, நீ வந்து என்னென்ன வேலைலாம் செய்வே அப்படின்னு சொல்லி, அது வரிசையாக சொல்லுது என்னென்ன வேலை செய்வேன், துணி துவைப்பேன், பாத்திரம் கழுவுவேன், சமைப்பேன், இதெல்லாம் 8 வயசு பொண்ணு இதெல்லாம் சொல்லுது. சொன்னோடனே நீ காலைல சாப்பிட்டியா அப்படின்னு, நான் சாப்பிட்டேனே என்ன சாப்பிட்டேன், பழைய சாப்பிட்டேன். அப்போ யாரெல்லாம் சாப்பிடுவா, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், வேறு யாரும் அங்கே சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவேன். அப்போது ஏன் நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படின்னு சொன்னால், அது உடனே அவங்க குடும்ப கதை ரொம்ப ப்ரீஃபாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, எங்கள் வீட்டில் 4-5 பேர், எங்கள் அப்பா வந்து ஏதோ ஒரு சின்ன குமாஸ்தா வேலை பார்க்குறாரு, வாத்தியார் வேலை பார்க்குறாரு, அதுலேருந்து வர சம்பளம் எங்கள் எல்லாருக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கே பத்தலைங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு பத்தாததுனால 8 வயசு பொண்ணு எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, வேலைக்கு, எந்த வேலைக்கு, ராமநாதர் வீட்டில் போய் எல்லா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் நல்லா வேலை செய்துன்ட்டு அதை அங்கேருந்து கல்கத்தாவுக்கு அனுப்புகிறாங்க ட்ரெயினில், அந்த அந்த பொண்ணு தான் அதில் போயிட்டுருக்கு. அப்போது இந்த பொண்ணு வந்து இன்னொருத்தர் வீட்டில் போய் உட்காந்து வேலை செய்கிறதும், ஒருத்தன் வந்து நாயோட போட்டி போட்டுட்டு சாப்பிட்றதும், இன்னொரு அம்மா வந்து சோரம் போகிறதும், இப்படியாக இப்போ பவா சொன்ன மாதிரி இவங்க சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த எழுத்தாளர்கள் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பவா ஒரு கதை சொன்னார்ல, கோயில்பட்டிக்கு பக்கத்தில் வந்து வெள்ளரி துண்டு போய் அந்த அம்மா இப்படி சோரம் போச்சு அப்படின்ட்டு. இப்படி நம் சமுதாயத்துடைய மிகப்பெரிய அவலமாக இருந்தது அப்படிங்கிறது, உணவு போங்கிறது, உணவு இல்லாமல் இருந்தது, சாப்பாடு இல்லாமல் இருந்தது, சாப்பாடு இல்லாமல் இருந்ததுங்கிறது பெரிய அவலம் மட்டுமல்ல, அப்பொழுது அது வந்து இன்னும் ரொம்ப அதிக ரொம்ப இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்போது இருந்த அதிகார கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த அதிகார கட்டமைப்பின் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணது அந்த சாப்பாடு தான். யார் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணாங்களோ அவங்க சொல்கிறத எல்லாரும் கேட்டுதாங்க. இப்போ இந்த இந்த நிஸ் இந்த இந்த கதைகளை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்ணு எந்த மாதிரி நேரத்தில் போய் சோரம் போவான்னு யோசிச்சு பாருங்கள். அவர் சொல்கிறார்ல, பசி பசி பசி. ஒரு ஒருத்தன் நாயோட போய் போட்டி போடுறானாக்கா, அவன் அந்த தன்மானத்தை எவ்வளோ இழந்தால் அவன் நாயோட போய் போட்டி போடுவான் அந்த சாப்பாட்டுக்கு. ஒரு அப்பங்காரன், ஒரு ஆத்தாக்காரி, ஒரு 8 வயசு பொண்ணை, கண்ணு தெரியாத ஒரு ஆள் வீட்டில் போய் நீ 24 மணி நேரம் இருந்து வேலை செய்யணும்னு சொல்கிறதும், அதுக்கு பிறகு அவர்கள் அங்கேருந்து நீ கல்கத்தாவுக்கு அனுப்புறதும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பேரவலம். பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் படிக்காமல் என்னத்து காரணம், 3 வேளை சாப்பாடு இருந்தால் அந்த பையன் அந்தாலும் கேட்பான், அவன்கிட்ட ஏதாவது சம்பளம் உண்டான்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணு சம்பளம் ஒன்று கிடையாது, 2 வேளை சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லுவோம். அப்படி தான் நம்ம சமுதாயம் இயங்கி கொண்டிருந்தது. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துலேருந்து இன்றைக்கு யாராவது சொல்லுவாங்களா? இப்போ பாபா பேசும்போது சொன்னார் தெரியுமா, என்ன தெரியுமா, ஏசி பஸ்ஸில் போய் ஏசி கிளாஸ் ரூமில் இருந்துட்டு திருப்பி வர்றவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாமான்ட்டு. அப்படிலாம் போக வேண்டியதில்லை. சாதாரணமாக இருக்க பிள்ளைங்களுக்கே நீங்கள் என்ன சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் நாங்கள் பசிக்கு அல்லாடணும், சோத்துக்கு எங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாற்றம் அப்படிங்கிறது. இந்த மாற்றம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து அரசு வந்து இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்குல்ல, அந்த கருத்தாக்கம்ங்கிறது வரணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அதுக்கு என்ன வேணும்னா சமுதாயத்தை பற்றிய புரிதல் வேணும். இப்போ எழுத்தாளர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னாக்க, கதையாக எழுதி வச்சுருக்காங்க, இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, அதோடு அவர்கள் பணி முடியுது. ஆனால் அதுபோல் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய, கதை எழுதக்கூடிய அறிஞர் அண்ணாவோ கலைஞரோ இந்த என்ன செய்கிறாங்கன்னு, ஆட்சி அதிகாரம் வரும்போது இதை பற்றி அது ஒரு சிந்தனை வருது, அப்போ தான் அது செயல் வடிவம் வரும். இப்போ நான் வந்து நான் ஒரு எழுத்தாளர் என்ன செய்வேன், நான் கண்ணால் பார்க்குறது எழுதி வச்சுட்டு நான் போயிடுவேன், அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அது அவர்களுக்கே அதிகாரம் வரும்போது அவர்களால் அதை செயல் வடிவம் கொடுக்க முடியும், செயல்படுத்த முடியும். இப்படி அறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 1967 அப்பொழுது வந்து பெரிய உணவுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது, அதுதான் வந்து ஒரு எலெக்ஷனுடைய ஒரு அஜெண்டா, ஒரு மேனிஃபெஸ்டோவில் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு
ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது அரிசி போட முடியாத ஒரு சூழல் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போது அப்பொழுது நமது இது மயிலாப்பனுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராமரங்கண்டன், அவர் வந்து அவருடைய நினைவலைகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் அவர் என்ன பதிவு பண்ணார்னா, அவர் அண்ணா கூட இருக்கார், அண்ணா சார் வரையும் கூட இருக்கார். அப்புறம் கலைஞர் வந்து முதலமைச்சரான தமிழ்நாடு வீட்டு குடிசை மாற்று வாரியத்தினுடைய தலைவராக இருக்கார். அவர் தன்னுடைய நினைவுகள்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த நினைவுகள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசும்போது செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டுன்னா, நம்மள்ட்ட அவ்வளோ அரிசியும் இல்லை, ரெண்டாவது வந்து நம்மளுக்கு ட்ரெஷரில் அவ்வளோ பணமும் இல்லை, ரூபாய்க்கு முன்னுடைய அரிசியில் செயல்படுத்தவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. யோ, ரெண்டு ஊராச்சும் கொடுங்க ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கவனும் கோயம்புத்தூர் இருக்கவனும் ரொம்ப கஷ்டப்படுவான், அங்கே இருக்க தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுவான், அதனால் அதையாவது கொடுப்போம் அப்படின்ட்டு. இதை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கக்கூடிய ராஜாஜி அப்போல்லாம் எதுவும் செய்யலை. ராஜாஜி வந்து தேவானின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீவிங் கம்யூனிட்டி, அந்த குடும்பத்தை சார்ந்தவர் இது மாதிரி பஞ்சு வேலை ஏறி போகுது, பஞ்சு வேலை ஏறி பஞ்சு கிடைக்காதனால அவர் நூல் நூற்க முடியாமல் நெசவு தொழில் நசிஞ்சு போய், அண்ணங்காரன் வந்து மெட்ராஸில் போய் பஞ்சம் புடைக்க போனால், பொண்ணு வந்து இங்கேயோ பெங்களூருக்கு போகுது, அங்கே போய் இதே மாதிரி தான் இங்கே எப்படி சோகம் போனாங்களோ அது மாதிரி அங்கே சோகம் பாட்டி வர சூழல். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அந்த அதே கதையை எழுதிய ராஜாஜிக்கு வந்து அந்த இது ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி அவருக்கு அந்த அதிகாரம் வருகிறது, ஆனால் அவர் அதையெல்லாம் வந்து ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் இதையே வந்து குப்பை தொட்டின்ற ஒரு கதை எழுதிய கலைஞர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதில் இந்த பசியை பற்றியும் பட்டினியை பற்றியெல்லாம் வரும். ஆனால் பிறகு அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது அவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறது. இப்போ அண்ணா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் என்னென்ட்டு, நம்ம 3 படி அரிசி போடுவோம் ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு. ஆனால் செயல்படியும் கொடுக்க முடியாத ஒரு சூழல் வருது. அப்போ கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கு மட்டும் நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் வழி இல்லை அப்படின்ட்டு. அப்பொழுது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் முதல்ல செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் முதல்ல சென்னை. அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, 1973 தான் கலைஞர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க அந்த திட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னோம்னால் நம்ம அதற்கு வேறு வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, அது ஃபுல் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம்ல, எண்ட் டு எண்டு, ஒரு முனையிலேருந்து அதாவது கொள்முதல் செய்கிறதுலேருந்து விநியோகம் பண்ணுறது வரைக்கும் உண்டான முழு திட்டத்தையும் அவர் தான் வடிக்கிறார். அவர் துவங்கியது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம்ங்கிறது ஒன்று. அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் அது வரைக்கும் எந்த குடும்பத்துக்கும் குடும்ப அட்டைன்னு ஒன்று கொடுக்கப்படவே இல்லை. 1973 தான் முதல்ல என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா குடும்பங்களையும் கண்டறிந்து எல்லா குடும்பங்களுக்கும் குடும்ப அட்டைன்னு ஒன்று வழங்கப்படுகிறது. குடும்ப அட்டை கொடுத்ததுக்கப்புறம் என்ன, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ப்ரொக்யூர் பண்ணணும். ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, தமிழ்நாடு வாணிபக் கழகம், நுகர்பொருள் வாணிபக் கழகம்னு ஒரு வாணிபக் கழகத்தை ஆரம்பிக்கிறார். அது ஆரம்பித்ததுக்கு ஒரு அரசியல் இருக்குது. என்ன அரசியல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, அதற்கு முன் 1964-65 இந்திய உணவுக் கழகம், நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அது வந்து பசுமை புரட்சியினுடைய ஒரு பகுதியாக துவக்கப்பட்டு விட்டது. பசுமை புரட்சியினுடைய பகுதியாக தோக்கப்பட்டு அவர்கள் வந்து தீவிர சாகுபடி திட்டம்னு சொல்லி தஞ்சை மாவட்டத்துலேயும், இந்த இங்கே நம்பூரில் வந்து தஞ்சை மாவட்டம், அதுமாதிரி இந்தியாவில் வந்து பல ஒரு 60 மாவட்டங்களில் வந்து அந்த தீவிர சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய நெல்லெல்லாம் கொள்முதல் செய்யறதுக்கு தான் வந்து இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்படுகிறது. இந்திய உணவுக் கழகம் உருவாக்கி வைத்துக்கொண்டு அவங்க என்னென்ன நெல்லெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்காங்க, கோதுமையெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்குவாங்க. நமக்கு டெல்லிக்கு என்ன உறவு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் என்ன கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அலோகேஷன் கொடுப்பான், அப்படி கொடுக்க மாட்டான். ஒவ்வொருத்தரையும் காவடி எடுக்கணும். கலைஞர் முதன் முதலமாக பொறுப்பேற்றுக் கொண்டு டெல்லிக்கு போகும்போது அவர் 2 கோரிக்கை தான், ஒரு கோரிக்கை முராஜி தேசாயை போய் பார்த்து ஏதோ ஒன்று கேட்கணும், இன்னொன்று உணவு அமைச்சராக இருந்த ஜெகஜீவன் ராம போய் பார்த்து எங்களுக்கு அரிசி கொடுன்னு கேட்கணும். சாயந்தரம் போனோன்னே கேட்குறாரு, ஒரு 20-25 டன்னா கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் அவன் சரின்னு அதை வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் முராஜி தேசாயோட போய் பார்த்துட்டு அவரோட ஏதோ சண்டை போட்டு திருப்பி வந்து மறுபடியும் ஜெகஜீவன் ராம வர்றாரு, என்ன என் நேரத்தை பார்த்து போனேன், எதுக்கு திருப்பி வந்திருக்கேன், என்னென்ன இல்லை, இன்னும் ஒரு 20-25 டன் வேணும். சரி, இது வந்து தொடர் வாடிக்கை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் போய் ஒவ்வொருத்தரையும் அவங்க தான் எனக்கு நெல் கூட அரிசி கொடுன்னு கேட்குறது. நம்ம இங்கே மக்கள் தான் பிச்சை எடுக்கிறது இல்லை, மாநில அரசே போய் பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. எம்ஜிஆர் இருக்கும்போது கூட ஒரு தடவை எம்ஜிஆர் போய் உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு திட்டத்துக்கு வந்து மதிய உணவு திட்டத்துக்கு அரிசி கொடுனா கொடுக்க மாட்டேங்கிறான் யூனியன் கவர்மெண்ட்லன்னு சொல்லிட்டு அவர் கடற்கரையில் போய் உண்ணாவிரதம் இருந்து அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்து மீடியேட் பண்ணி ஏதோ உடனே ஒரு பஞ்சாயத்து பண்ணி அதை பண்ணி கொடுத்தாங்க. இந்த அவலம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என்ன செஞ்சாருன்னா கலைஞர், அங்கே ஃபுட் கார்பரேஷன் ஒன்று இருக்குன்னா நம்ம ஒன்று வச்சுக்குவோம் பேரலாக. அந்த தவணை தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒன்று துவைக்கப்பட்டு அதுதான் வந்து என்ன செய்யறதுன்னா, அவங்களும் பேரலாக ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ரொக்யூர் பண்ணி என்ன செய்கிறாங்கனாக்கா, அவங்களும் குடோன் கட்டுறாங்க, அவங்களும் மாடர்ன் ரைஸ் மில் வைக்கிறாங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. வச்சதுக்கு பிறகு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இடம் வேணும். இப்போ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் நம்ம மாடலுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, ஃபுட் கார்பரேஷன் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்கோம், ஆனால் அவங்கள்ட்ட என்ன கிடையாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற நெட்ஒர்க்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. ஆனால் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ப்ரொக்யூர்மெண்ட்டும் பண்ணோம், டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணணும். அப்போ எல்லாத்தையும் அவங்களால பண்ண முடியாதுங்கும்போது கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை அவங்களோட சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவர் அந்த அட்டைகளை வழங்கிவிட்டு கடைகளை திறக்க ஆரம்பிக்கும் போது 500 கடைகள் சென்னை நகரத்துலையும் கோவை நகரத்துலையும் மட்டும்தான் கடைகள் இருக்கிறன்னு. அதுக்கு பிறகு அது வந்து அவர் போகும்போது 500 கடைகளாக இருக்கிறது. படிப்படியாக வெவ்வேறு அதை வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, அது வந்து இவர்கள் துவக்கி வைத்தாலும் ப்ளூ பிரிண்ட் அவர்கள் போட்டிருந்தாலும் கூட
அதுக்கு பிறகு வந்த எம்ஜிஆராக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த ஜெயலலிதாவாக இருக்கட்டும், யாரும் வந்து என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா இதை நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து அதை என்ன பண்ணாங்கன்னாக்கா அதை இன்னும் எக்ஸ்பான்ஷனுக்கு வழி வைத்துட்டே போனாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு 33,000 கடைகள் தமிழ்நாடு முழுக்க 34,000 கடைகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல 2,20,00,000 பேருக்கு அந்த கார்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல வருஷத்துக்கு 15,000-17,000 எதுக்கு செலவு பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த உணவுப் பொருள் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு சென்றடைவது அப்படிங்கிறது, அதுவும் இலவசமாக. அந்த மாதிரி போகும்பொழுது இந்த நாவல்களை நீங்கள் படிக்கிறீங்கள, இப்போ யார் இப்போ பவா செலத்துறையோ அல்லது அவங்களோ என்ன செய்ய முடியாதுன்னா அந்த மாதிரி ஒரு கதை எழுத முடியாது. இந்த மாதிரி கதைகள் இப்போ நான் சொன்ன 5 கதைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி கதை எழுதுறது இவங்களால் போய் பார்க்கவும் முடியாது. வேறு நிறைய அவலங்கள்லாம் இருக்குது. அவலங்கள்லாம் இல்லாமல் அவர்கள் கதை எழுதுறதுக்கு அவர்கள் பொருள் இல்லாமல் பஞ்சத்துலலாம் ஒன்றும் போயிடலாம். அவர்கள் நிறைய கதைகள் அவங்க எழுதலாம், ஆனால் இதை பற்றி எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இந்த மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பசிப்பிணி அறுத்தல் அப்படிங்கிறது வந்து எல்லாம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு உண்டானதில்லை. எப்போ வந்து அவன் வந்து யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் உணவு அவனுக்கு தங்குதடை என்று கிடைக்கிறதோ அவன் என்ன செய்யலாம், அவள் என்ன செய்யலாம், அந்த குடும்பம் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறார்களோ அதை செய்யலாம். முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சாப்பாடு வேணும், சாப்பாடு யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட போய் நிற்கணும், அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் செய்யணும். அப்பொழுது உங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கும், ஒரு சுதந்திரமும் இருக்காது. ஆனால் எப்போ அந்த கட்டுப்பாடு இல்லையோ, அந்த தட்டுப்பாடு இல்லையோ, அந்த தட்டுப்பாடு இல்லாத போது நீங்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு என்ன வேணுமோ அது செய்யலாம். என்ன வேணும்னா என்ன செய்யும், என்ன செய்ய முடியும், என்ன வேணும் என்ன செய்ய முடியும் கேட்டிங்கன்னா அப்போ அந்த தடை ஃபஸ்ட்டு தடையாக அகற்றுறோம். என்னது அவன் அவனோட சேர்ந்து தான் இருக்கணும், இல்லை நிலம் வச்சுருக்கணும், கட்டுப்பாட்டு தான் இருக்கணும். தடையை அகற்றிய பிறகு மற்ற வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். என்ன மாதிரி மற்ற வாய்ப்புகளை உருவாக்குறது, மற்ற வாய்ப்புனா கல்வி கற்பதற்கு ஏற்பாடு பண்ணணும். இது வந்து நம்ம 100 ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படி 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 படின்னு சொல்கிறது வந்து 100 ஆண்டு கனவு நமக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து என்ன ஆயிருக்கு கேட்டிங்கன்னா இந்தியாவில் உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை 24 விழுக்காடு 25 விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை 52 விழுக்காடாக இருக்கிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தடைகளெல்லாம் அகற்றினது தான். சோத்துக்கு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கே படிக்க போவீங்க, பிள்ளைங்க படிக்க வரணுங்கிறது தான் முதல்ல மதிய உணவு கொடுக்குறோம் இல்லையா. அப்படி தானே துவக்கப்பட்டது நீதிக்கட்சி காலத்தில் 1921-22 சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சேரி பகுதியில் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்த பொழுது அங்கே இருக்க மாணவர்கள் வரவில்லை என்ற போது அப்பொழுது இருந்தவர்கள் போய் இப்போ கேட்குறாங்க என்ன பள்ளிக்கூடம் வந்தாச்சு ஏன் வரலன்ட்டு. அப்படி சொல்கிறாங்க சோறு திங்கிறது எங்களுக்கு வழியில், நாங்கள் எங்கே பள்ளிக்கூடத்துக்கு வர்றது, வேறு எங்கேயாவது போனால் சோறாது கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ எங்கே போனாங்க, வீட்டு வேலை செய்ய போனால் அங்கே சோறு போடுவாங்க. அப்போல்லாம் எப்படின்னா சோறு போட்டால் போதும், 2 வேளை சோறு போட்டாக்கா ஆள் வந்து இதில் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தது. அந்த காலம் அந்த காலத்தை மாற்றணும்னு சொன்னால் பிள்ளைங்க படித்தாதான்டா மாற முடியும் அப்படின்னு சொன்னாக்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் சோறை போடு அப்படின்ட்டு. அப்போது அங்கே ஆரம்பிச்சுட்டு இப்போ இங்கே மதிய உணவு வந்து போய் இப்போ காலை உணவு வரைக்கும் வந்திருக்கோம் இல்லையா. அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வீட்டிலே சாப்பாடை கொண்டு போய் சேரு. அப்படி சேர்க்கப்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வேலையை வேணாலும் பார்க்கலாம். நான் சொல்கிறேன்ல இந்தியாவில் முக்கியமான மாற்றங்கள்லாம் சொல்கிறேன் கேளுங்க. இந்தியாவில் மிக மிக அதிகமாக தொழில்மய மாகாண மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான், மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட். அதே மாதிரி மிக பெரிய அளவில் நகர்மயமான மாநிலமும் தமிழ்நாடு தான். எந்த அளவுக்கு நகர்மயமாக இருக்கிறது கேட்டிங்கன்னா சென்சஸ்ன்னு நமக்கு வரல, ஆனால் சென்சஸ் இல்லாமே நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 55 விழுக்காடு 60 விழுக்காடு மக்கள் வந்து இப்போ நகர்ப்புறத்தில் வசிக்கிறார்கள். எப்படி நகர்ப்புறத்தில் வந்து வசிக்க முடியும் அப்படின்னு கிராமப்புறத்தில் இந்த தடைகள் இருக்குல்ல, அந்த தடைகள் நீங்கணும்னு தான். அதற்கு பிறகு அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த மாதிரி ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கல்வி அறிவு வேணும். இந்த எப்படி உணவை உறுதி செய்வோமோ அதே மாதிரி அதனுடைய இணையாக அதற்கு இணையாக கல்வி எல்லோருக்கும் கிடைப்பதற்காக கல்வி அதுக்கு என்னென்னலாம் சினிமா வரிசை செஞ்சுருக்கோம். பள்ளிக்கூடம் திறக்கிறதா இருக்கட்டும், வாதியாரா போடுறதா இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா இருக்கட்டும், ஹாஸ்டல் கட்டுறதா இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா இருக்கட்டும் அப்படின்னு வரிசையாக செய்து கொண்டே வரும்பொழுது அதை விட ரொம்ப முக்கியம் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறது. என்னென்னா ஒதுக்கி இடஒதுக்கீடுங்கிறது கொடுக்கறது, அது ஓபிசியாக இருக்கட்டும், பிசிஇ, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அதுக்குள்ளே இருக்க உள்ள ஒதுக்கீடுகள் அதெல்லாம் பண்ணி சமுதாயத்தினுடைய எல்லா பிரிவினரும் கல்வி பெற வேண்டும். ஆணோ பெண்ணோ மேல் ஜாதியோ கீழ் ஜாதியோ இதில் எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் கல்வியை பரவலாக்கும் பொழுது அவர்கள் வேறு ஒரு தளத்திற்கு போகிறார்கள். என்ன மாதிரி ஒரு தளத்துக்கு போகிறார்கள் கேட்டிங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் சொல்கிறது. என்ன டைவர்சிஃபிகேஷன், நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒரு தொழிலை மட்டும் சார்ந்திராமல் பல தொழில்களை செய்வது அப்படிங்கிற ஒரு சொன்ன. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியாவில் மிக அதிகமாக டைவர்சிஃபை ஆன ஒரு ஸ்டேட் பெரிய மாநிலங்கள். சின்ன மாநிலங்கள்னு இருக்குது, பாண்டிச்சேரி இருக்குது, டெல்லி இருக்குது, கோவா இருக்குன்னா அதோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நகரம் தான் அதெல்லாமே, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆனால் இது போன்ற பெரிய மாநிலங்கள்னு எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அத்தகைய மாநிலங்களில் மிக பெருமளவில் ஒரு தொழில் மட்டும் சார்ந்திராமல் பல தொழில்களுக்கு போயிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு தேர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்றைய கிராமப்புறங்கள், தமிழ்நாட்டினுடைய கிராமப்புறங்கள் வேளாண் அல்லாத கிராமங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எப்படி வேளாண் அல்லாத கிராமங்களாக மாறிக்கொண்டிருக்குன்னு இப்போ சமீபத்திய புள்ளி உரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வீடுகள்
அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்குறாங்க உங்களுக்கு எதுலேருந்து வருமானம் வருகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது 104 பேர் மட்டும்தான் என்ன சொல்கிறான் தமிழ்நாட்டில்ங்கிறீங்க, எங்களுக்கு விவசாயத்திலிருந்து மட்டும்தான் வருமானம் வருகிறது 4 பேர் தான், மீதி 96 பேர் என்ன சொல்கிறான் அப்படின்னா எங்களுக்கு இது மட்டும் அல்லாது வேறு வருமானங்களும் வருகின்றன. அது எப்படி சாத்தியமாச்சு? எப்படி சாத்தியமாச்சுன்னாக்க முதல்ல சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னு சொன்னோம்னால, கல்வி அறிவு கொடுத்தோம்னு சொன்னோம்னா, நகர்ப்புறங்களில் உங்களுக்கு வேறு வேறு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கனாக்கா அதை விட்டு நகர்ந்து இந்த வெளியில் வர வரலாம். அதனால தான் நம்ம தமிழ் சமுதாயம் என்ன வகை மாறி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்பேத்கரும் பெரியாரும் வந்து என்ன சொன்னாங்க, இந்த கிராமப்புறங்கள் இந்தியாவுடைய கிராமப்புறங்கள் ஒழிக்கப்பட வேண்டும்னு சொன்னாங்கல்ல, அந்த கிராமப்புறங்களில் இருந்த அந்த தடைகள் அந்த அவலங்கள் அது எல்லாத்தையும் உடச்சி கட்டி இன்றைக்கி வந்து எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தமிழ்நாட்டில் இருக்க கிராமப்புறங்களே நகர்ப்புறங்களுடைய கேரக்டர் எல்லா கேரக்டரையும் உள்ளதாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட மாற்றம் எப்படி சாத்தியமாயிட்டதுன்னு சொன்னால் இதன் வழியாக தான் சாத்தியமாச்சு. அப்படி இல்லை என்று சொன்னால் பழைய சின்னலேயே சூழலே நீடித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ பீகார்லேருந்து யூபியிலேருந்தும் அவ்வளோ லேபர் இங்கே வர்றான் நம்ம சொல்கிறோம், எவ்வளோ சீப்பாக வரான்னு சொல்கிறோம், அவனுக்கு முக்கியமான வேலை அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது எம்ப்ளாயர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன சும்மா சம்பளம்னு ஒன்று கொடுக்குறோம், ஆனால் பேசிக்காக அவங்க இங்கே வருவது என்பது எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவுக்காக தான். அரிசி சோறு கிடைக்குது, 3 வேளை கிடைக்குது, திங்கில 3 வேளையும் ஈஸியாக சாப்பிட்லாம், அங்கே அந்த பாடு அவ்வளோ பாடு அது கிடைக்கிறதுக்கு, அதே நிலையில் தான் நம்மளும் இருந்தோம். அப்போ அங்கேருந்து இங்கே வருவது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இந்தியாவில் இருக்க 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துருக்கோம்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான். நம்ம வந்து பெரிய பெரிய முதலாளிகளை 4 பேரை கூப்பிட்டு வந்து அவனுக்கு பணத்தெல்லாம் கொடுத்து நீ தொழிலை தொடங்க எங்களுக்கெல்லாம் வேலை கொடு அப்படின்லாம் இல்லை, நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தானாக வரும் பின்னாடி. சமுதாயத்தினுடைய இந்த இதற்குள்ள அமைப்பு, இந்த அமைப்பை சத்தமே போடாமல், கோஷம் போடலை, கொடி பிடிக்கலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அடிப்படையை மாற்றி விட்டாச்சு. அந்த அடிப்படையை மாற்றியது அப்படிங்கிறது தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கும் இது காரணம். அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னு இந்த வளர்ச்சியை இன்னுமே நிறுத்துறது வந்து சாதாரணம் கிடையாது. இந்த வளர்ச்சி என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் இது தடுத்து நிறுத்தி விட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஆளும் என்ன ஆகிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்பவர் ஆறான்னு சொல்றதில்ல, அதிகாரம் பெற்றவர்களாக மாறி விடுகிறார்கள். படிக்கிறான், படித்தாக்க அடுத்த வேலையை பார்க்க போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், உலகத்தில் எந்த பகுதிக்கு போகலாம், எங்கே போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்க தோங்குற ஒரு சமுதாயமாக இது மாறிவிட்ட பிறகு இந்த வளர்ச்சியை பின்னுக்கு இழுப்பது அப்படிங்கிறது சாமானியம் அல்ல, அது செய்வதுங்கிறது சுலபம் அல்ல. அதுதான் வந்து இப்போ வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மோடில் போயிட்டுருக்கு. ஆட்டோ பைலட்னு போடுற பிளேன்லாம் போகும்போது ஆட்டோ பைலட்னு ஒன்று போடுவோம், அந்த மாதிரி ஒரு மோடுக்கு அது போயிடுச்சு. இது யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு வந்து சிவியரான ஒரு பேக்லாஷ் இருக்கும். அதுதான் வந்து நம்ம பொதுவாக நம்ம அரசியல் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு இது நன்றாக உணர்ந்து கொண்டு இது என்ன நம்ம எப்படி இங்கே வந்திருக்கோங்க அந்த பாதை கடந்து வந்த பாதை இருக்கலாம் அது தெரிந்தது என்று சொன்னால் மேற்கொண்டு எங்கே போக வேண்டும் எப்படி போக வேண்டும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக அறியலாம். ஒன்று அப்பொழுது அதை விட ரொம்ப முக்கியம் வந்து இதை தக்க வைத்துக் கொள்ளலாம். இது தக்க வைத்துக் கொள்வது தான் நமக்கு எல்லாருக்கும் ஓய்வதற்குண்டான வழி. ஒன்று அப்பொழுது தான் நாம் இன்னும் பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல அவலங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.